வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோமா, இந்தியாவுக்கு சாதகமாக மாறும் செமிஃபைனல் போட்டி. போட்டி நடைபெறாமலேயே ஃபைனல் செல்லும் வாய்ப்பு, அதாவது T20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாட இருக்காங்க. இந்த போட்டியின் போது மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த போட்டி நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கு. இதனால் ரிசர்வ் நாள் இருக்கிறதா, ஆட்டம் கைவிடப்பட்டால் என்ன நடக்கும் என்பது குறித்து தற்போது ICC ஒரு அதிரடி அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அரையிறுதி சுற்று போட்டிகள் நடக்க இருக்கு. முதல் அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதி இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாட இருக்காங்க. இதில் முதல் அரையிறுதி போட்டி காலை 6 மணிக்கு நடக்க இருக்கு. இதன் பின் இரண்டாவது அரையிறுதி போட்டி 8 மணிக்கு நடக்க இருக்கு. கயான நேரப்படி காலை 10 மணிக்கு ஆட்டம் நடக்க இருக்கு. இந்தியா போட்டிகளை முன்கூட்டியே காலை நேரப்படி நடத்த ICC திட்டமிட்டு இருந்தது. கயான மைதானத்தை பொறுத்தவரை இந்தியா அணி 3 போட்டிகளில் விளையாடிய அனுபவத்துடன் இருக்காங்க. இந்த 3 போட்டிகளிலும் 2 வெற்றியும் 3 தோல்வியும் அடைந்து இருக்காங்க. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை 1 போட்டியில் விளையாடி தோல்வியை சந்திச்சு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பலம் வாய்ந்த 2 அணிகளும் அரையிறுதியில் விளையாட உள்ளது ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் ஆட்டம் நடக்குமா என்ற சந்தேகம் ரசிகர்களிடம் எழுந்து இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, கயானா வானிலை நிலவரம் போட்டி நடக்குமா என்ற சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. கயானாவில் 90% மழை தற்போது பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டு உள்ளது. குறைந்தது 60% வரை வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டு இருக்கு. அது மட்டுமில்லாமல் கனமழை பெய்யும் பட்சத்தில் திட்டமிட்டபடி போட்டியை சரியான நேரத்தில் தொடங்குவது என்பது சந்தேகமாகத்தான் இருக்கு. அதே போல வானிலை நிலவரம் சரியாகும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு சில வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சு இருக்காங்க. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு ரிசர்வ் நாளும் அறிவிக்கப்படவில்லை. கூடுதலாக 250 நிமிடங்கள் வரை ICC நேரம் ஒதுக்கி இருக்காங்க. ஒருவேளை மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்பட்டால் இந்தியா அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என்றும் தெரிய வந்து இருக்கு. சூப்பர் 8 சுற்றில் முதலிடத்தில் பிடித்துள்ளதாக இந்திய அணிக்கு இந்த சாதகம் கிடைத்து இருக்கு.